டேய் லூசு கம்முனாட்டி, கம்முனிருடா, மேடையிலேயே திட்டிய கருணாஸ். பத்து நாள் பதினஞ்சு நாள் பிக்னிக் போனது மாதிரி ஜெயில போய் இருந்துட்டு வாழ்ந்தான் சொல்லி வச்சிருக்கேன். அதனால நான் ஆல்ரெடி எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க இப்போ நான் இன்னொன்னு சொல்லியிருக்கிறேன், ஒரு தகராறு ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா, அடிச்சுட்டு ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா ஓடி ஒழியாதீங்கன்னு நான் சொல்லி வச்சிருக்கிறேன். அடிச்சு வட்டா சந்திக்கணும். அப்ப நீ அடிக்கிறது உனக்கு தைரியம் இருக்குல்ல, அப்ப வழக்க சந்திக்கிறது தைரியம் இருக்கணும்ல. அப்ப கூட்டத்துல பத்து பேர் ஒரு ஆளை பின்னாடி கல்ல விட்டுட்டு வருதான், வேற ஆளுங்க தான் பண்ணுவாங்க, நம்ம அப்படி பண்ணக்கூடாது. யாரும் அடிச்சா கல்லால நான் தான் அடிச்சேன் அப்படி சொல்லணும். ஸ்கூல்ல கேட்பாங்க இல்ல உள்ளேன ஐயாமான், அது மாதிரி நான் தான் சார் அடிச்சேன், நான் தான் சார், ஆமா சார், வாங்க சார். சோ அந்த மாதிரியான ஒரு நிலைகளை, இந்த மாதிரியான போராட்டங்களை தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு நிலைகளை எங்களுக்கு தயவு செஞ்சு உருவாக்கி கொடுக்காதீங்க. இதைத்தான் அரசு கிட்டையும் அரசு சார்ந்த உயர் அதிகாரிகள்ட்டையும் நான் வேண்டுகோளா வைக்கிறேன். என்னென்ன வழக்கெல்லாம் போட நினைக்கிறீங்களோ தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கூட என்ன போடுங்க, ஏன்னா நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. யாராவது பேசினால அந்த திருமுருகன் காந்திலாம் என்ன தப்பு பண்ணாரு நான் கேட்கறேன், என்னையா தப்பு பண்ணாரு? அவர் யாருக்காக அவர் அவர் மேல இவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறீங்க? லோக்கலுக்கா இல்லை எனக்கு தெரியும், நான் முட்டாள் கிடையாது. மத்தவன் பேசுற மாதிரி காந்தி திருமுருகன் காந்தி முட்டாள் கிடையாது. திருமுருகன் காந்தி பேசுறது வெறும் லோக்கல் அரசியல் கிடையாது, அது தேசிய அரசியல் பேசிக்கிட்டு இருக்கா, நாட்டினுடைய பொருளாதாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கா, நாட்டை வந்து அடமானம் வைக்கிறீங்க அந்நியனுக்குனுக்காக பேசிட்டு இருக்கா, அதனாலதான் நீங்க அவனை இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க, அது தப்பு. இந்த முக்குளம்ங்கிறது எக்குளமும் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த முக்குளம் தான் ஆள வேண்டும் சொல்லியிருக்கான் அந்த காலத்துல. எக்குளமும் வாழணும், நீ எல்லாம் கழிச்சு பாருங்க, வரலாறு எடுத்துட்டு வாங்க, வரலாறே பாருங்க, யாராவது எந்த சமுதாயத்துக்காரனா மூணு வாட்டி முதலமைச்சரா இருக்கானா சொல்லுங்க பாப்போம். கவுண்டர் சமுதாயம் முத முத முதலமைச்சரானது எங்க சின்னம்மா போட்டது. ஆனா கவுண்டர்கள் எவ்வளவு மரியாதையானவங்க, எவ்வளவு நன்றியானவங்க எனக்கு தெரியும், ஏன்னா என் கோயம்புத்தூர்ல அமைப்புல இருந்து எவ்வளவு பேருங்க வந்திருக்காங்க, திருப்பூர் கோயம்புத்தூர்ல இருந்து. திருப்பூர் கோயம்புத்தூருக்குள்ள நான் தீரன் வீரன் சின்னமலை தீரன் சின்னமலைக்காக கூட்டம் போட்டவனா, கவுண்டர்களை இணைச்சு தனியரச கூட வச்சுக்கிட்டு சமுதாய நல்லிணக்கம் வரணும் அப்படின்னு சொல்லி பேசினா கூட்டம் போட்டவனா மூன்று முறை. ஆனா அந்த கொங்கு மக்கள் அவ்வளவு நாகரிகமா பேசக்கூடியவங்க, அவ்வளவு அன்பானவங்க, நாணயமானவங்க, வட்டி தொழில் அதிகமா தமிழ்நாட்டில் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சமீப காலமா தான் ரோடு கான்ட்ராக்ட் வேலை இந்த எடப்பாடியோட ஆதரவுல நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்பேற்பட்டவங்க செய்த தப்பு தான் இந்த தப்பு. இந்த உலகத்துல இன்னைக்கு சொல்றாங்க இல்ல கட்டபொம்மனை காட்டி கொடுத்தது புதுக்கோட்டைக்காரன்னு, அதே மாதிரி அமைதியாரு ஆளுங்க. ஆக